வணக்கம். இது விவாதமல்ல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கல்வித்துறையில் குளறுபடிகள், அரசு பள்ளி மாணவர்களை அச்சுறுத்துகிறதா அதிமுக அரசுங்கிற பொருள் தான் இன்று பேச இருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பேசுபொருள் குறித்து அவரோட கருத்துக்களை நம்மோடு பகிர்கிறார். அதை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தமிழகத்தில் பிளஸ் டூ இந்த ஆண்டு பரீட்சை எழுதிய மாணவர்கள் ஏறத்தாழ 35,000 மாணவர்கள் ஒரு பரீட்சை எழுத முடியாத நிலை வந்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு சரியான திட்டமிடாத ஒரு சூழ்நிலை. கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பலமுறை எச்சரித்து சொன்னபுறமும் விடாப்பிடியாக தேர்வுகளை அவசர அவசரமாக திட்டமிடாமல் நடத்தி அதன் வாயிலாக ஒரு தேர்வை மாணவர்கள் எழுதுவதற்கு வரவே இல்லாத சூழ்நிலையில் 36,000 பேர் இன்றைக்கு இந்த தேர்வை எழுத முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு மறுதேர்வு நடத்துவதற்கு உத்தேசம் இருக்கிறதா, அல்லது அவருடைய மதிப்பெண்கள் எவ்வாறு மதிப்பிடப்பட போகிறது என்ற கேள்விகளுக்கு விடை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அமைச்சர் அவர்கள் என்ன அறிவித்து விட்டார் என்று கேட்டால், ஜூலை மாதம் முதல் வாரத்திலே இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் என்று அறிவித்து விட்டார். இப்போது எப்படி இந்த 36,000 பேருக்கு நீங்கள் எப்படி தேர்வு முடிவுகளை எந்த வகையில் நீங்கள் கணக்கிடப் போகிறீர்கள் என்று கேட்டவுடன், நேற்றைய முன்தினமும் அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், அதிலே சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதிலே அடிப்படையே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலே முதல் கோணல் முற்றுக்கோணல் முற்றும் கோணல் என்பதைப் போல ஆரம்பத்திலிருந்தே இதிலே சிக்கல்களை தீர்க்காமல் சிக்கலுக்கு மேல் சிக்கலாக வரக்கூடிய விபரீதமான போக்கு தான் இப்போது இருக்கிறது. அதற்கு மற்றொரு உதாரணம் என்பது இப்போது தனியார் பள்ளிகளிலே கட்டண வசூல். இந்த ஆட்சியிலே இந்த துறை என்ன சொன்னது என்று கேட்டால், தனியார் பள்ளிகள் கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்று ஜூன் மாத மத்தியிலே ஒரு சுற்றறிக்கையினை அனுப்பினார்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டால், இப்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தவுடன் அங்கே போய் சொல்கிறார்கள், மாணவர்களும் பெற்றோர்களும் தாமாக முன்வந்து அதை நீங்கள் கட்டணங்களை கட்டினால் அதில் தவறில்லை என்று அவர்கள் சொல்வது என்பது எந்த வகையிலே இந்த அரசிற்கு ஒரு நிலையான கொள்கை இருக்கிறது என்பதிலே கேள்வி வருகிறது. ஏற்கனவே ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் வரை நாங்கள் அனைவருக்கும் அந்த கல்வி உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தனியார் பள்ளிகளுக்கு என்று சொல்லிவிட்டு, இப்போது மீண்டும் அவர்களை கட்டணங்களை வசூலித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது அரசாங்கத்திற்கான ஒரு சரியான நிலைப்பாடாக தெரியவில்லை. அதே போல ஆன்லைன் கல்வியிலும் இந்த அரசாங்கம் மிகுந்த முனைப்பு காட்டி வருகிறது. ஆன்லைன் கல்வியை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய வேறுபாடு கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கும் இருக்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5% மாணவர்கள் தான் இந்த நாட்டிலே வந்து கணினி வசதி இருக்கிறது. 15% தான் கிராமப்புறங்களில் இன்டர்நெட் வசதியே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் என்பது பயிலக்கூடிய மாணவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தவிர தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே சொன்னதைப் போல மாணவர்களுக்கான அந்த டேப் இன்னும் எல்லா மாணவர்களுக்கும் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய லேப்டாப்பில் கூட இந்த ஆன்லைன் போர்ஷன்ஸை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அதில் கான்ஃபிகரேஷன் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆண்டுக்குரிய பாடத்திட்டம் என்ன என்பதை அவர்கள் இன்னும் முடிவு செய்யாத ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு ஆன்லைன் கண்டென்ட் எப்படி அவர்கள் உருவாக்கப்படுறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் வச்சுதான் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக அற்புதமான ஒரு அறிக்கையினை விடுத்திருந்தார்கள். அதில் இந்த குறைகளை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டி, இணையவழி கல்வி என்பது எப்போதுமே பள்ளி கல்விக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்க முடியாது, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே இதை குறித்து ஒரு முறையான ஒரு முறைப்படுத்துதலை உருவாக்கி கொண்டு பலரிடத்திலும் இதை கலந்து பேசிதான் இதை உருவாக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருப்பது சாலவும் பொருத்தமாக அமையக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள்னால், அவர் தொடர்ச்சியாக இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எல்லாம் இப்போது நடத்துவேன் என்று இந்த அமைச்சர் அவர்கள் மிக பிடிவாதமாக இருந்தார்கள். பள்ளிகளையே திறக்க முடியாத ஒரு நிலை வந்தது. பள்ளிகளை திறப்பதிலே மிகப்பெரிய நோய் தொற்று வரும் என்பதற்குரிய சூழ்நிலையை அறிந்தும் கூட ஜூன் மாதத்திலே திறப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஜூன் மாதத்திலே தேர்வுகளை நடத்துவோம் என்று விடாப்பிடியாக இருந்தார்கள். அதிலே மிகப்பெரிய ஒரு முயற்சியினை இந்த அரசு இந்த நோய் தொற்றை வரும் என்று தெரிந்த பிறகு எடுத்ததுக்கு பிறகு கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மிக கடுமையான போராட்டங்களை அறிவித்து அவர்கள் அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு ஒரு வகையில் அதில் நீதிமன்றமும் கூட தலையிட்டதற்கு பிறகு அந்த அறிவிப்பை அவர்கள் அதை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னால், இந்த பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் தான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாமல் இந்த துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போது பிளஸ் டூ பாடத்திட்டங்களுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். அதில் இப்போது பார்ப்பேன் என்று சொன்னால், மொழி பாடங்களை தவிர்த்து முக்கியமான பாடங்களிலே வந்து பார்த்தால், முன்பெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற வாய்ப்பு இல்லாதவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு போகக்கூடிய அளவில் அந்த பாடங்கள் இருக்கும். ஆனால் இப்போது மருத்துவக் கல்லூரியிலே ஒருவர் அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதே போல அதே அறிவியல் பாடப்பிரிவுகளில் இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா, சில பிரிவுகளிலே கணிதம் இல்லை, சில பிரிவுகளிலே வந்து உயிரியல் கிடையாது. ஆக அவர்கள்
மருத்துவத்துக்கோ அல்லது பொறியியலுக்கோ கூட போக முடியாத சூழ்நிலை வந்துவிடும். இது என்ன ஒரு நிலையை உருவாக்கும் என்று சொன்னால், தமிழகத்தின் மாணவர்கள் உயர்கல்விக்கு போகக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளை இது அடியோடு இது தரைமட்டமாக்கிவிடக்கூடிய ஒரு செயலாக இந்த செயல் இருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறை இது போன்ற முடிவுகளை எடுக்கிற போது தமிழக மாணவர்களுடைய நலனை கருதி அவர்கள் பாதிக்காத வகையில் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் என்ன என்று தெரியவில்லை, பள்ளிக்கல்வித்துறை ஆரம்பத்தில் இருந்தே மிகப்பெரிய குழப்பத்திலே ஆழ்ந்து இந்த துறையை மிக மாணவர்களையும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய சிரமங்களை உருவாக்கக்கூடிய துறையாகவே இந்த துறை இருக்கிறது. கல்வித்துறை குளறுபடிகள் அரசு பள்ளி மாணவர்களை அச்சுறுத்துகிறதா அதிமுக அரசுங்கிற புள்ளியில தான் என்று பேசிட்டு இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார்கள் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர் தேவனையன் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இருவருக்கும் வணக்கம். தியாகராஜன், நான் உங்களிடமிருந்தே துவங்குறேன். அரசு பள்ளி மாணவர்களை ஒரு அச்சுறுத்துற செயல்ல அதிமுக அரசு இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. தொடர்ந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், தேர்வை ரத்து செய்யற விஷயங்கள்ல தாமதம், அடுத்து ஆன்லைன் கல்விகள் ஒரு பக்கம் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு துவங்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எப்போ பள்ளிக்கூடம் திறக்கும்னே தெரியல. இப்படி ஒரு முரண்பாடான விஷயங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து உங்களோட முதல்கட்ட பார்வை. நிச்சயமா 10ஆம் வகுப்பு பொது தேர்வு விஷயத்திலேயே அரசு பள்ளி மாணவர்களுடைய பதற்றம், அரசு பள்ளியோட அச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்பது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக கொரோனா தொற்று காலத்துல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அடுத்த வேளை உணவிற்கே அவர்கள் அடுத்த கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற சூழலில், தேர்வை பற்றியே சிந்திக்க முடியாத சூழலில், ஆனால் திட்டவட்டமாக பொதுத் தேர்வு நடத்திய தீர்வன் என்று தினம் தினம் அறிவிப்புகளை வெளியிட்டு அவர்களை பதற்றத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டது தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கொரோனா தொற்று தீவிரமாக அடுத்தடுத்த நிலைக்கு சென்ற போதும் கூட தனது பிடிவாத தொற்றை எப்படியும் நாங்கள் சொன்னதை நடத்திய தீர்வோம் என்று அரசு பள்ளி மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் அதிலே உடன்படாத நிலையிலே தொடர்ந்து நடத்துவோம் என்று பல பதட்டங்களை உருவாக்கிய அரசு ஒரு வழியாக பொதுத் தேர்வை ரத்து செய்தது. அந்த பதட்டமே மிகப்பெரிய பதட்டம். ஒரு 3 மாதங்கள், அதாவது அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களை தவிர தமிழகத்தில் அனைத்து மாணவர்களும் பதட்டம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாணவர்கள் தேர்வு நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும், இந்த பதட்டமே அவங்களுக்கு ரொம்ப உச்சத்தில் இருந்தது. அது இப்பதான் ஒரு வழியா ஒரு பதட்டத்துக்கு ஒரு பிடிவாத போக்கிலிருந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து கடுமையான எதிர்ப்புகள், முன்ன மன்னால் அமைச்சர் அவர்கள் பதிவிட்டது போல எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்கள், கடைசியாக சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் எதிர்ப்புகளை தாண்டி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு சூழ்நிலையில கொரோனா பாதிப்பால மக்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த பொதுத் தேர்வை ஏன் இந்த அரசு நடத்துவதற்கு ஆர்வம் காட்டுகிறது என்று எங்களுக்கு பெரிய புதிராக இருந்தது. அப்புறம்தான் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக இந்த பொதுத் தேர்வு நடத்துவதற்கு அரசு முனைப்பு காட்டுகிறதா என்ற எண்ணம் எல்லாருடைய மத்தியிலும் இன்றைக்கு எழும்ப தொடங்கிவிட்டது. இல்லனா மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கிறோம், பள்ளிக்கூடம் போகலன்னா மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படும், 10ஆம் வகுப்புங்கிறது ஒரு முக்கியமான கட்டம்னு அரசு தரப்புல இருந்து ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. இது குறித்த இதை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முக்கியம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. மாண்புமிகு அமைச்சர் சொன்னாலும் முதலமைச்சர் சொன்னாலும் அரசு சொன்னாலும் முக்கியம் தான். ஆனா இது போல பேரிடர் காலங்கள் முக்கியமானதுதான் எங்களோட கருத்தை நாங்க வச்சோம். பேரிடர் காலம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பேரிடர் காலம். பாத்தீங்கன்னா பரீட்சையை தேர்வை விட மாணவர்களையும் அவருடைய பெற்றோரையும் தேர்வு பணியில் ஈடுபடக்கூடியவர்களையும் உயிர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. இந்த நேரத்துல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அவசியமா என்பதுதான் எங்களோட கருத்தா இருந்தது. பேரிடர் நேரத்துல 10ஆம் வகுப்பு தேர்வு அவசியமாங்கிறத உங்களோட முதல் கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். நான் தொடர்ந்து பேசலாம். திரு தேவனையன், இந்த இடத்துல மாணவர்களை பதட்டத்துல அரசாங்கம் வச்சிருக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கல்வி ரீதியா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணுங்கிறத தாண்டி இந்த அரசோட இந்த மாதிரியான முரண்பட்ட அறிவிப்புகள் மாணவர்களை உளவியல் ரீதியா பாதிக்குதுன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது எப்பவுமே ஒரு கல்வி மீது ஏற்படுத்துகிற தாக்கம் வந்து உடனே தெரியாது.
இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்வியில் ஒரு மாற்றம் கொண்டு வரது இப்போவுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, மெஷர் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டா நாளை காலையில் சரிக்கு அப்படிங்கிற பிஸ்னஸில் கிடையாது. இந்த கல்வியில் இருக்க தாக்கம் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் மாற்றம் பண்ணிங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் தான் பாதிப்பு வரும். இப்போ நீங்கள் இன்னும் கூட பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். காமராஜர் இல்லைன்னா நான் வந்து இருக்க முடியாது. நீங்கள் அரசு ஊழியர்கள் பேசிட்டு இருப்பாங்க, 60 வயசு ஒட்டியிருக்கோம் கேட்டு பாருங்கள். இந்த காமராஜருங்கிற ஒரு கல்விக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் கல்வி. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு அறிவியல் பூர்வமாக ஜனநாயக ரீதியாக மாற்றம் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு குழந்தைங்கிற ஒரு மிக முக்கியமான பருவம், நீங்கள் வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத பருவம். அந்த பருவத்தை கொண்டாடி வச்சு அந்த குழந்தைகளை குதூகலப்படுத்தி கொடுக்கணும். கல்விங்கிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தான். நீங்கள் ஒரு பதற்றத்தை கொடுத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த சூழலில் அந்த குழந்தைக்கு வந்து உயிர் முக்கியம், கல்வியாக முக்கியம். அப்போ வந்து உயிருக்கான விஷயத்துக்கு என்ன பண்ணணும் நீங்கள்? இப்போ நான் கேட்குறேன், இந்த கல்வித்துறை வந்து உண்மையாலுமே ஜனநாயகமாக இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு கல்வித்துறையில் வந்து எந்த முயற்சி, இதுவரை கல்வித்துறை வந்து நம்முடைய மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க கல்வித்துறை, தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர் கூட சிறப்பாக பேசினார். அந்த கல்வித்துறையில் என்ன, ஒரு ஜனநாயகம் இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, கீழே ஒரு டிஓ லெவலில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும், அப்புறம் சிஓ லெவலில் பேசுவாங்க, அப்புறம் டைரக்ட் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்புறம் செக்ரட்டரியேட் போகும், இந்த செக்ரட்டரிக்கு போகும், செக்ரட்டரி வந்து கல்வி அமைச்சர்கிட்ட போகும். இதை மெத்தட் என்னென்னா, என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி, என்ன என்ன நடந்துருக்குது. ஆனால் இது என்ன ஆகிப்போச்சுன்னா, அமைச்சர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து மைக் பிடிச்சி உடனே சொல்லிடுவார், அதை சரி பண்ணுறதுக்கு இவங்க எல்லோரும் மேலேருந்து கீழே, நான் கீழிருந்து மேலே போகாமல் மேலேருந்து கீழே வருது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இவ்வளோ வரணும் ஒரு நெருக்கடியான சூழல். முதல்வர் வந்து அறிவிக்கிறார், மே 31 வரைக்கும் நமக்கு வந்து வண்டிகள்லாம் ஓடாது, நெருக்கடி. இவர் வந்து மே 12ஆம் தேதி கல்வி அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறார், 1ஆம் தேதி தேர்வுங்கிறார். எங்கே 31ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு இருந்து 1ஆம் தேதி இங்கே வந்து எக்ஸாம் எழுதுவாங்க? லட்சக்கணக்கான பேர் சென்னை விட்டு விட்டாச்சேரின்னு ஓடி இருக்கிறாங்க. அந்த ஓடுறவங்க நிலைமை என்ன? அப்போது இவங்க வந்து எந்த விதமான ஒரு டிஸ்கஷன் கிடையாது, யார்கிட்ட வந்து கலந்தாலோசிக்கிறது கிடையாது, யார்ட்டையும் பேசுறது கிடையாது. இது ஒரு ஒரு சர்வாதிகார போக்கு தான். இந்த முடிவுகள் துறை சார்ந்த அதிகாரிகளையோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படிநிலைகளையோ ஆலோசிக்கப்படாமல் எடுக்கப்பட்ட முடிவுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு மருத்துவ குழுவிட்ட ஆராய்ச்சி ஆய்வு பண்ணாங்களா, ஒரு குழந்தை உளவியல் ஆட்ட ஆய்வு பண்ணாங்களா? இப்போ தேர்வு வைக்கிறாங்க, இந்த தேர்வை சொல்கிறேன், நீங்கள் வந்து தேர்வு முக்கியமானது கூட நான் சொல்ல, தேர்வோட உயிர் முக்கியம். இந்த 10ஆம் கிளாஸ் முடித்தோன்னே எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா 10ஆம் கிளாஸ்? நான் கேட்குறேன், இவ்வளோ நீங்கள் அவசரப்படுத்துறீங்களே, நீங்கள் எக்ஸாமில் அவசரப்படுத்துறீங்களே. 2011ஆம் வருஷம் எப்போங்க நீங்கள் பள்ளிக்கூடத்த பாடம் நடத்த ஆரம்பிச்சிங்க? இந்த சமச்சீர் கல்வின்னு ஒரு பாடத்திட்டம் மாறுச்சு தமிழ்நாட்டில், அரசு மாறினே மாற்றினாங்க, செப்டம்பர் 1 தானே ஆரம்பிச்சிங்க. அப்போ நீங்கள் வந்து உடனே வந்து ஐயோ பள்ளிக்கூடம்லாம் போச்சுன்னு நினச்சிங்களா? உங்களுக்கு தேவைப்படும் போது மாற்றுறீங்களே. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இவங்க வந்து எப்படி இல்லைங்கிறது எடுத்துக்காட்டுங்க. எந்த டைரக்டர்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலோட போய் உட்காந்து பேசி முடிவு எடுத்து ஒரு செக்ரட்டரிட்ட பேசுகிற நிலை இருக்குங்கிறீங்களா நீங்கள்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டிலிங்க எவ்வளோ மோசமான ஒரு சூழல் சொல்கிறேங்க. 18 பேர் கொண்ட ஒரு உயர்மட்ட குழுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கு. எதுக்கு? கொரோனாவுக்கு பின் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற விஷயம் நடக்குது. அதாவது 18 பேர் இதில் 13 பேருங்க யாருன்னா, 13 பேர் வந்து டிபார்ட்மெண்ட், அதில் டைரக்டர் சார்ந்தவங்க, தொடக்க கல்வியாக இருக்கலாம், நடுநிலைப்பள்ளியாக இருக்கலாம், ஆர்எம்எஸ்ஆவாக இருக்கலாம், எஸ்சிஆர்டி, டைரக்டர் ஆஃப் ஸ்கூல், இந்த 13 பேர். 14ஆம் பேர் யூனிசெஃப்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கல்விக்காக வேலை செய்கிறான். மீதி 4 பேர் யாருன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர், சிபிஎஸ்சி பள்ளியோட தாளாளர், திருப்பூரில் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அசோசியேஷனோட தலைவர் 2வது, 3வது ஒரு மருந்து கம்பெனி நடத்தி கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு 3வது, 4வதாக இருக்கிறவர் யார்னா ஒரு அகாடமி நடத்தி கொண்டிருக்கார். 4 பேர் யாருன்னா, 4 பேர் ப்ரைவேட் ஸ்கூலோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். நான் கேட்குறேன், 18ல் 4. இப்போ இந்த தேசம் 68 விழுக்காடு அரசு பள்ளிகள் இருக்குது மாணவர்கள், 32 விழுக்காடுங்க யார் இருக்குது, தனியார் பள்ளிகள் இருக்குது. இப்போ நீங்கள் 68 விழுக்காடு இருக்கிற அரசு பள்ளியிலேருந்து ஒரு பிரதிநிதி கிடையாது, 32 இருக்கிறவங்கள 4 பேர். இந்த 4 பேர் கல்வியாளர்கள். நான் கேட்குறேன், அந்த ப்ரொஃபைல் கொடுக்க முடியுமா உங்களால்? இவங்களோட பின்னணி என்ன? இப்போ சாமானிய வீட்டு குழந்தைய பற்றி தெரியுமா? இன்னைக்கு இவங்க எல்லாரும் பள்ளிக்கூடம் நடத்துறதுனால கல்வியாளர் ஆயிடுவாங்களா? அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு இருக்கிற கல்வித்துறை யாருக்கு சேவம் பண்ணுறீங்க? அப்போ ஒரு மொத்தமாக ஒரு விளிம்பு நிலை சமூகங்க, ஒரு பள்ளிக்கூடங்கிறது குழந்தைய வந்து இழுத்துட்டு வரணும். இன்னைக்கு வரும்போதுங்க, இவன காரில் வரும்போது படிச்சுட்டு வரேன், ஒரு டாக்டர் பாலமுருகன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் இந்து இணையதளத்தில் எழுதிக்காரு, இந்த குழந்தை கடத்தல் என்பது தமிழ்நாடு 5வது இடத்துக்கு போயிடுச்சு. எப்படின்னா, இன்னைக்கு வந்து குழந்தை அதிகமாக கடத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரையில் படிக்கும்போது எனக்கு பயம் என்னன்னா, நீங்கள் இப்படியெல்லாம் மாற்றம் பண்ணால் இடைவெளியில் குழந்தை தான் கடத்தப்படுவாங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை. முதல் தலைமுறை குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னா குழந்தை இடைவெளிகளாகும், கடத்தப்படலாம், பாலியல் வன்முறை செய்யலாம், குழந்தை திருமணம் நடக்கலாம். இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே டிஸ்கஷன் இல்லை, ஒரு கல்வி உளவியலாட்ட டிஸ்கஷன் கிடையாது. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நடத்துறதுங்கிறது வந்து கோமாளித்தனமான விஷயங்கள் கிடையாது. நாளைக்கு லட்சக்கணக்கான குழந்தையினுடைய எதிர்காலம். திரு தியாகராஜன், உங்களிடம் தொடர விரும்புகிறேன்.
ஒரு பக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சமுதாய ரீதியான பாதிப்பு ஏற்படும், அவங்க இடைநிற்றலை ஊக்குவிக்கும்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் 70% தொகையை மூணு தவணைகளில் செலுத்திருங்கன்னு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள்ட்ட தனியார் பள்ளிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்குங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம். தாமா முன்வந்து கட்டுற பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்திடலாங்கிற மாதிரியான பார்வையெல்லாம் வைக்கப்படுது. இந்த பேரிடர் காலத்தில் இவ்வளோ அவசரமாக வீட்டு வாடகைகளை தள்ளி போடுங்க, கேட்காதீங்க, சம்பளம் ஒழுங்காக கொடுங்க, முறையாக கொடுத்துருங்கன்னு பிரதமர் அளவுக்கு சொல்லக்கூடிய இடத்துல பள்ளி கட்டணத்தை கட்டணம்னு கட்டாயப்படுத்துறது சரியான அணுகுமுறையாக இருக்குமா? நிச்சயம் இல்லை. அதுக்கு முன்னாடி சார் ஒரு கருத்து அருமையாக பதிவிட்டார். நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து அவர் சொன்னார், ரொம்ப நன்றி சாருக்கு. அதாவது சில முடிவுகள் வந்து படிப்படியாக இருக்கணும். குறிப்பாக வந்து ஒரு மாணவர் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது மாணவர்களோடு நேரடி தொடர்பில் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களையோ அல்லது ஆசிரியர்களின் பிரதிநிதிகளையோ கருத்துக்களை கேட்டு முடிவுகளை எடுத்திருந்தா பள்ளிக்கல்வித்துறை பல ஆணைகளை போட்டு திரும்ப திரும்ப அந்த ஆணைகளை திரும்பக்கூடிய ஒரு விளைவுகள் இருந்திருக்காங்க. எப்பவுமே இப்பெல்லாம் சமீப காலமாக கடந்த பல ஆண்டுகளாக ஆசிரியர்களுடைய கருத்துக்களையோ குறிப்பாக அரசு பள்ளிகள் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கருத்துக்களையோ கேட்பதே கிடையாது. நேரடியா ஏதோ ஒரு ஏசி அறையில நாலு ரூம்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஒரு ஆணையா போட்டுறாங்க. பட் அந்த ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்றது அமல்படுத்துற கட்டம் ஆசிரியர்கிட்ட வரும்போது நேரடியா ஆசிரியர் மாணவர் பிரச்சனையை பத்தி அங்க ஆசிரியருக்கு தான் தெரியும். அந்த களத்துல தான் பிரச்சனைகள் வருது. அப்ப இது முடியாது என்பது அப்புறம் தான் தெரியுது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்திய தீர்வோம் என்ற முடிவை கூட இவங்க படிப்படியா சார் சொன்னது போல ஆசிரியர்கள் அலுவலர்கள் அதுக்கப்புறம் சிஇஓக்கள் அப்புறமா வந்து ஜேடிசி டைரக்டர்ஸ் அப்படி போயிருந்தாங்கன்னா இந்த முடிவே எடுத்துட்டு வந்த நிலை ஏற்பட்டிருக்காரு. இன்னைக்கு அமைச்சர் நினைக்கிறாரு, யாரும் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, அதை அமல்படுத்தவங்க சொல்றாங்க, அப்புறம் பிரச்சனை வருது, உடனே அதுல இருந்து பின்வாங்குறாங்க. அது 5வது 8வது பொதுத் தேர்வுக்கும் கூட அப்படித்தான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டுல 5வது 8வது பொதுத் தேர்வு நடத்தணும்னு துடிச்ச அரசு இந்த அரசு. எப்படிங்க நடத்த முடியும்? பாவம் பிஞ்சு குழந்தைங்க அதுக்கு வந்து முதல் தலைமுறையில வர்றதுலாம் ஓடி போயிடும். எப்படி எக்ஸாம் நடத்துறதுலாம் பல எதிர்ப்புகள் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் 5வது 8வது ரத்து செஞ்சது. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள் சமீப காலமாக ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்காம எடுக்கக்கூடிய முடிவுனால்தான் இப்ப வருது. இப்ப கூட கொரோனாவுக்கு பிறகு நடத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த அலுவலர் ஆய்வு கூட ஒரே ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் கூட இல்லை. ஏங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு குறைந்து போய்விட்டார்கள் தனியார் பள்ளிகளை விட, அல்ல தனியார் பள்ளிகளுடைய தாளாளர்களை விட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் அரசு பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனைகள் தெரியும். அரசு பள்ளி மாணவர்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் அவர் சார்ந்தவர்களையும் ஏன் இந்த அரசு புறக்கணிக்குது என்பதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு விதமான அழுத்தம் அத அப்படின்னா தனியார் பள்ளி மாணவர்கள் இப்ப கட்டணம் கட்டினாதான் நீங்க ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ண முடியுங்கிற மாதிரியான பார்வை எல்லாம் தனியார் பள்ளிகள் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. அவர்களுக்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மொத்த கல்வி அமைப்பே சிதைக்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அரசாங்கம். அப்ப சார் இப்ப நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே தமிழகம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. உயிரிழப்புகளும் அதிகமாயிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த உயிர்களை காக்க வேண்டிய பொறுப்புகளையும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புகளையும் தமிழக அரசும் மிக தீவிரமாக ஈடுபட வேண்டிய நேரத்தில் இருக்கு. இப்ப போயிட்டு அவங்க இப்ப ஸ்கூலை திறக்கிறது, பீஸ கட்டுறது, இதுக்கெல்லாம் என்ன இப்ப அவசியம் ஏற்பட்டு விட்டது என்று தெரியல. இல்லை உயிரோட இல்லைன்னா அப்புறம் குழந்தைகள் எல்லாம் பாதிச்சு, பெற்றோர்கள்லாம் பாதிச்சு, அப்புறம் எந்த சூழ்நிலையில படிக்க முடியும்? இன்னைக்கு குழந்தைங்கள படிப்பை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களை பாதுகாக்க வேண்டிய விஷயத்தை தான் தமிழக அரசு முதல் கவனத்தை செலுத்தணுமே தவிர இப்ப ஆனவங்க அரசு பள்ளிகளா இருக்கட்டும் அது தனியார் பள்ளிகளா இருக்கட்டும் நாங்க இப்பதான் மற்ற ஆண்டுகளை விட மாணவர்கள் மீது மிக அதிக கவனத்தோடு இருக்கிறோம், ஆன்லைன் வகுப்பு நடத்த அனுமதிக்கிறோம், தனியார் பள்ளிகள் மீது அதிக கவனம் செலுத்துறோம் என்று சொல்வதுனா ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பா தனியார் பள்ளி மாணவர்கள் கூட எப்படிங்க பீஸ் கட்ட முடியும்? ஏதோ நீங்க கொடுக்குற ஆங்கில மோகத்தால ஆங்காங்கே ஒரு சிரமத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பேர் தனியார் பள்ளியில சேர்த்து வச்சுட்டாங்க. அன்னைக்கு அவங்க இன்னைக்கு வாழ்வாதாரம் எழுந்திருக்காங்க, சாப்பிடறதுக்கே சிரமப்படுறாங்க. அவங்க நீங்க எப்படி 70% 3% கட்டணம்னா கூட கட்ட முடியும்? ஒருவேளை இந்த அரசுக்கு தனியார் பள்ளிகள் மீதோ மாணவர்கள் மீதோ அக்கறையா இருந்தா
ரெண்டு பேரையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா தனியார் பள்ளிகள் அந்த மூணு பங்கு கட்டணத்துல நிலைமை சீராக வரையும் என்ன கட்டணமோ அதை மாணவர்களுக்காக அரசு ஏற்றுதான் தனியார் பள்ளிகளை காப்பாற்றணும். மற்றபடி இதே பார்வையா நீதிமன்றங்களும் எழுப்பியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தேவிநயன், இந்த இடத்துல மாணவர்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு, தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கட்டணம் குறித்த ஒரு விதமான அழுத்தம் இருக்கு. ஒரு 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 நார்மலான ஒரு ஒரு ஊரில் ஊர் பக்கம் உள்ள ஒரு ஒரு குழந்தை, ஏதோ ஒரு நகரத்தில் உள்ள குழந்தை, பக்கத்தில் உள்ள வீட்டு பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், என்னால் படிக்க முடியல, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன் அரசு பள்ளின்னு, அரசாங்கம் இந்த பாகுபாடு குறித்து சிந்திக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ நவீன குலக்கல்வியும் பெண்ணான் ஒரே வார்த்தையில். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து உனக்கு வந்து ஜாதி ரீதியாக நீ முன்னே பெரிய ஜாதி, பணம் இருக்குது, பொருள் இருக்குது அப்படின்னா உனக்கு ஒரு வீட்டில் போய் படிக்கலாம். இப்போது உனக்கு இன்டர்நெட் இருக்குது, உனக்கு பணம் இருக்குது, பெரிய பணக்கார வீட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உனக்கு கல்வி உண்டு. இது நவீன குலக்கல்வி தான், இது நவீன குலக்கல்வி தான், உங்களுக்கு நவீன வடிவத்தில் ஒரு கல்வி முறை தான். அப்போ நான் கேட்குறேன், ஆன்லைன் சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் ஆன்லைன் பேசிகிட்டு இருக்காங்களே, இப்போ இந்த ஆன்லைன் இங்கே வாங்க, இந்த கல்வித்துறைக்கு வாங்க, இங்கேருந்து செம்மஞ்சேரி கண்ணகி நகர் இங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு எடுக்குதான்னு கேளுங்க. அங்கே வீடு 158 சதுரடிங்க, 118 சதுரடியில் அவங்களுக்கு வீடே கிடையாது, வீட்டுக்குள்ளே ஒரு 6 பேர் உட்காந்துருக்காங்க, வாழ்வா சாவான் இருக்காங்க, லட்சக்கணக்கான குழந்தைகளோட நிலைமை இது. இங்கேருந்து சென்னை விட்டு வெளியேறின குழந்தைகள், அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? இப்போ நான் கேட்குறேன், இந்த இந்த இங்கே இருக்கிற குழந்தைக்கும் நீங்கள் அவங்க ஒரு மலைவாழ் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணிவிடுவீங்களா? எங்கேயோ இருக்க ஒரு தலித் குழந்தைகளை ஈக்குவல் பண்ணுவீங்களா? இப்போ கல்வித்துறை அப்படிங்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்க, வெறும் கல்வித்துறை இல்லை. இப்போ நீங்கள் கல்வித்துறைங்களுக்குள்ளே எவ்வளோ பிரிவுகள் இருக்கு பாருங்கள். ஆதி திராவிட வெல்ஃபேர் ஸ்கூல் இருக்குது, அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? ட்ரைபல் ஸ்கூல் இருக்குது, எம்பிசிக்கு ஸ்கூல் இருக்குது, அல்லது இப்போ வந்து மைனாரிட்டி சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள், இத்தனை வகையான பள்ளிக்கூடத்துக்குள்ளே நீங்கள் எதாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி. இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வந்து இன்றைக்கி என்னென்னா, இங்கே உட்காந்துட்டு நீங்கள் அங்கே பேசுகிறீங்களே, இந்த இந்த குழந்தை வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பணக்கார குழந்தை, நான் சொல்கிற 30% குழந்தை பேசிட்டு இருக்கிறேன், 70% அப்புறம் மேல் பேசுகிறேன். இந்த 30% குழந்தைங்க இங்கே உட்காந்து 3 மாதம் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருவாங்களாம், எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவாங்களா, எல்லாம் ஆன்லைனில் படிச்சிருவாங்களாம், இந்த குழந்தைங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்களாம். இந்த 70% குழந்தை எங்கள் ஊர் குழந்தைகள் இருக்காங்க, கிராமப்புற விளிம்பு நிலை நான் பேசுகிற குழந்தை, அந்த குழந்தை எல்லாரும் இவங்களோட போட்டி போடுவாங்களாம், உடனே இந்த குழந்தைய சொல்லுவாங்களா, இந்த இவங்க சொல்ல நீங்களாம் படிக்கவே இல்லையே, நீ ஏன் நீட் ஏன் பாஸ் பண்ணல நீ அப்படின்னு சொல்லி இவங்களை எட்டி உதைக்கிறது. இப்போ அனிதாக்களை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் 3 மாதம் இந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சுருவீங்க, அந்த குழந்தையோட போட்டி போடியா, நீ எக்ஸாம் எழுதல, நீ ஏன் நீட் எக்ஸாம் எழுதலு சொல்லுவேன். அப்போ எவ்வளோ பெரிய குழந்தைகிட்ட பாகுபாடுங்க. அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் என்னென்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருவான சூழலை கொண்டு வரணும், அவங்கள கை தூக்கி விடாமல் உனக்கு ஆன்லைனில் நீ போனால் என்ன அர்த்தங்க? இப்போ நீங்கள் வந்து இந்த இந்த சிஸ்டத்துலிங்க என்ன சிலபஸ்ன்னு முடிவு பண்ணவே இல்லை, என்ன சிலபஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீ பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துலிங்க செருப்பு ஷூவு பெல்ட்டு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ என்ன விற்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனும் லேப்டாப் விற்கிறாங்க, கல்வி தவிர எல்லாம் செய்வாங்க. நாங்கள் குற்றச்சாட்டு எப்படின்னா, ஒரு நாமக்கல்லில் இருக்க ஒரு கோழிப்பண்டிய பள்ளிக்கூடத்துலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு பேசுகிறார், ஒரு தகப்பனார் பேசுகிறார், ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னென்னா சார் அங்கே என்னத்துக்கு சார் 10th எக்ஸாம் கேட்டாங்கன்னா 11th and 12th மொத்தமாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க சார், இப்போ நாங்கள் 2 11th and 12th ஃபீஸ் கட்ட எங்களை கேட்க சொல்கிறாங்க சார். 11th and 12th ஃபீஸ் எது, வெறும் ஃபீஸ் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ஐஐடி கோச்சிங், நீட் கோச்சிங், அந்த கோச்சிங் இந்த கோச்சிங் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கல்லாவை மொத்த கல்லாக கலெக்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ மோசம் பாருங்கள் அது கல்வியில். உங்களுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, கவலைப்படாது, பள்ளிக்கூடம் சொல்லுது, அதான் அந்த கோழிப்பண்ணை பள்ளிக்கூடம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அப்போது ஃபைனான்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு கமிஷன் வருது, அடுத்து லேப்டாப் வாங்கின கமிஷன், ஆண்ட்ராய்டு ஃபோனில் கமிஷன், எவ்வளோ பெரிய வன்முறை. அந்த 30% பெற்றோரை நீங்கள் எப்படி நாசமாக, அது மட்டும் இல்லைங்க பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை சொல்லிடுறேன். ஒரு இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துச்சு, ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும் போது தவறான ஒரு புரோனோகிராஃபி சைட்டுக்குள்ளே போய் ஒரு குழந்தை பாலியல் வன்முறை பண்ணி போக்சோ சட்டத்தில் 18 வயசுக்கு ஒரு பையன் வந்து மாட்டியிருக்கான், தமிழ்நாட்டில் 3 குழந்தையும் மாட்டியிருக்கு. அப்போ ஆன்லைன் கல்விக்கு நீங்கள் சைபர் எக்ஸ்பர்ட்டு, ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்களா? எல்லா வீடுக்கும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் போயிருதா, எல்லா குழந்தைக்கும் இன்டர்நெட் இருக்கா? அந்த அந்த 30% குழந்தையும் நீங்கள் நாசமாக்குறீங்க, அந்த 30% குழந்தைய கண் பார்வை காலி பண்ணுறீங்க, அந்த 30% குழந்தை உளவியலாக பாதிப்பு ஏற்படுத்துறீங்க. இப்போ இந்த 70% குழந்தைய பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றுறீங்க, இந்த 30% குழந்தைகள் மனநோயாளி ஆக்கிறீர்கள். அப்போ இந்த சூழலில் ஹைதராபாத்தில் ஒரு பெண் வந்து 10ஆம் வகுப்பு ஆன்லைன் வகுப்புக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னு தற்கொலை பண்ணுற செய்திகள், கேரளா இல்லைங்க, ஒரு குழந்தை வந்து தற்கொலை பண்ண, தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை வந்து ஓலை ஓட்டு குடிசை மேலே ஏறி உட்காந்துட்டு லைன் வரலன்னு சொல்கிறாங்க. சென்னைக்குள்ளேயே ஆன்லைன் சரியில்லாத காலகட்டத்தில் நீங்கள் எப்படி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுதான் நான் சொல்கிறேன், இந்த ஜனநாயகம் இந்த கல்வித்துறையில் என்னன்னா எங்கே டிஸ்கஸ் பண்ணீங்க நீங்கள், யாராவது ஒரு சைபர் எக்ஸ்பர்ட் அதாவது ஆன்லைன் எக்ஸ்பர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிங்களா?
இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த விஷயங்களில் மிச்ச பிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஒரு ஆதி திராவிட பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆதி திராவிட ஹாஸ்டல், ஒரு ட்ரைபல் ஹாஸ்டல், நீங்கள்லாம் இவ்வளோ வச்சுருக்கீங்களா, ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கீங்களே, வாங்க நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம குழந்தையோட கல்வி மிக முக்கியம் அப்படின்னு உண்மையான மக்கள் நலன், ஒரு குழந்தை உரிமை, ஒரு குழந்தையினோட பால் அக்கறை கொண்டிருந்த அரசாங்கமாக இருந்தால் அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு நீங்க ஆன்லைன் எஜுகேஷன் போயிருக்கலாம். அரசாங்கம் குழந்தைகளை மாணவர்களா பார்க்காம வாடிக்கையாளர்களா பார்க்குற நிலைக்கு மாறிடுச்சு நினைக்கிறீங்களா? குழந்தைகளை சுரண்டுகிறார்கள், குழந்தை உரிமை மீறல்கிறார்கள், குழந்தைகளை வன்முறையாக்குறார்கள், குழந்தைகளை மிக கொடுமைப்படுத்துறாங்க, என்ன வேணா வார்த்தை போடுங்க, இதுதான் உண்மை. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளீங்க இவங்க இப்படி தொடர்ச்சியாக நடத்துறது என்னாங்கன்னா, இந்த 30% குழந்தையும் இடைவெளிகள் ஆயிடுவாங்க. நிறைய பேர் ஒரே டென்ஷன், காலையில் 9 மணிக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடத்தில் நேற்று ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு, யூனிஃபார்ம் போட்டு டை போட்டு கட்டி குறணுமா, இதில் ஆன்லைன் கிளாஸில். ஏங்க ஆன்லைன் கிளாஸுங்கிறதே ஒரு தோல்வியான வடிவம்னு உலகம் முழுதும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வளர்ந்த நாடுகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நான் ஒரு அரசு பள்ளி மாணவனுங்க, எங்கள் ஆசிரியர் வந்து என்னப்பா சாப்பிட்லையான்னு கேட்பாருங்க. ஒரு அரசு பள்ளி மாணவனை பார்த்தா சாப்பிட்லையாப்பா, என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, அதாவது அதுதாங்க உறவு உறவுங்க. கல்விங்கிறது வந்து வெறும் சொல்லித்தரது, மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுப்பதல்ல கல்வி, அது வாழ்க்கை சார்ந்த அறம் சார்ந்ததுங்க. அப்போ நீங்கள் வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் வெளியே வெளியே தள்ளி விட்டு முதல் தலைமுறை குழந்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து குழந்தை உழைப்பாளராக, குழந்தை பாலியல் வன்முறை, இதனால் இடைவெளகிறாங்க தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நான் வந்துங்க சுனாமிக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்கேன், நான் வந்து கேரளா வெள்ளத்துக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்கேன், நான் வந்து தானே ஒக்கி புயலுக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்கேன். இதற்கு இந்த மாதிரி பேரிடருக்கு பின் குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு இடைவெளிகள் ஆவார்கள், அவர்களுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் நடக்கும், குழந்தை திருமணம் நடக்கும், இல்லை பசங்களாக இருந்தால் வா. இன்னைக்கு சூழல் என்னங்க, பேரிடர் இல்லைங்க, இது மிக கொடூரமான பேரிடர், மிக மிக கொடூரமான பேரிடர் காலத்தில் கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாத போது குழந்தையை கூட்டிகிட்டு எங்காவது இடம் பெயரலாம்பாங்க. நீ புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுங்க, எத்தனை பேர் புலம்பெயர்ந்துருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே புலம்பெயர்ந்தவங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனவங்க, இப்போ இவங்க எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கான நீங்கள் சிஸ்டத்தை தான் உருவாக்கணுமே ஒழியே பள்ளிக்கூடத்தை விட்டு எட்டி உதைக்கக்கூடாது. நீங்கள் எட்டி உதச்சிங்கன்னு என்ன நடக்குன்னா அடுத்த 10 வருஷங்கள் சொல்லுவாங்க, இந்த அரசாங்கம் பண்ண திட்டத்தினால நான் வந்து இப்படி ஆகி எனக்கு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி திட்டம், அந்த திட்டுக்கு வாங்காது, ஏன்னா அப்போ அந்த அரசாங்கம் இருக்கான்னு தெரியல. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். தியாகராஜன் சார் குறுக்கிட விரும்புனீங்க, நான் இன்னொரு ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட வச்சுறேன், எதுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளி கல்வியில் ஒரு சமூக நீதி அப்படிங்கிறது விலகிருச்சு, மாணவர்கள்ட்ட பாகுபாடை ஏற்படுத்துகிற விதமாக இந்த கல்வி முறை அமைஞ்சிருக்குங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது, இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இதனால் பிரச்சனை இருக்குது, அரசு பள்ளிகள் மாணவர்கள் வந்து முற்றிலும் இந்த அமைப்புலேருந்து புறக்கணிக்கப்படுற வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? புரியல, திருப்பி சொல்லுங்கள். இல்லை இந்த அமைப்பு பாகுபாடுள்ள அமைப்பாக இருக்குது, இதை இதில் இந்த பாகுபாடுகளை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நிச்சயமாக நிச்சயமாக, இப்போ சார் சொன்னதில் ஒரு அற்புதமான பதிவு என்னென்னா, ஒரு போட்டியோ ஒரு வாய்ப்பு ஒரு தேர்வோ நடத்தினா எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கணும், சமமான வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஒரு போட்டி வச்சு அதில் தேர்வு நடத்தினா அதில் வரக்கூடிய முடிவுகள் நியாயமானதாக இருக்கும். நாங்களாம் கூட ஏற்கனவே 10வது பொது தேர்வு ரத்து பண்ணுன்னு சொன்னோம், இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் 3 மாசமாக ஸ்கூலை விட்டு போயிட்டான், எங்கே சாப்பிட்றதுக்கு வழியில் புத்தகம் எங்கே வச்சாங்கன்னு தெரியல, படிக்க முடியாத நிலையில் பதட்டத்தில் பெற்றோர்களோட வாழ்வாதாரத்திலிருந்து இருக்கிறான், அவனை கொண்டு போய் தொடர்ந்து 3 மாசம் ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் படிக்கிற தேர்வு நடத்தி அதுக்கு மதிப்பெண் கொடுத்து அதை ஒப்பிட்டு பார்க்கறதுல என்ன அர்த்தம் தான். இப்பயும் அதே நிலைமை தான், நீங்க ஒரு பக்கம் 70% மாணவர்கள் ஆன்லைன் சார் சொல்லும் போது நெட்டப்பட்டு, நாங்க எங்க ஒரு சில மாணவர்கள்ட்ட கேட்கும் போது ரீசார்ஜ் பண்ணி போன்ல பேசுறதுக்கு அவங்க காசு இல்லை, ஒரு 100 ரூபாய் இல்லை சார், கிச்சன் மட்டும்தான் அவங்க அவுக்கு இல்லை சார், அப்படிப்பட்ட கொடுக்க காலகட்டத்தில் இருக்கும். இப்போ எடுத்த காலத்துல உடனே ஆன்லைன் காசு எல்லாருக்கும் ஸ்மார்ட் இருக்குது, எல்லாரும் வீட்டையும் பயந்துக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு புதுமையான காலகட்டத்தில் இது மாதிரி சிந்திக்கிறது ரொம்ப தவறு. இப்படி பக்க அரசு பள்ளி மாணவர்கள் இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இல்லாத இல்லாத பட்சத்தில் இந்த பக்கம் அரசு பள்ளி மாணவர்களை பற்றி அக்கறை கொள்ளாமல் தனியார் பள்ளிகளுக்கு இது போல ஆன்லைன் வகுப்புகளை ஊக்கப்படுத்தும் அரசுக்கு செயல்பது சமுதாய சமூக நீதியாக இருக்காது, அது எதிரான செயலாக தான் இருக்கு. இன்னைக்கு கொரோனா கொடுத்த காலத்துல முழுக்க முழுக்க ஆன்லைன்ல படிச்சுட்டு அப்புறம் டிசம்பர் மாசத்துல ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு தேர்வு ரெண்டு பேருக்கும் பொதுவாக வைக்க போறீங்க, நியாயமா இருக்கும்? அது நியாயமான செயலா இருக்காது. அரசு மாணவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதோ தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படணும், ஒரு நியாயமான சமூக செயல்படக்கூடிய கல்வி வாய்ப்புகளை கலக்க வேண்டியதான் ஒரு அரசோட கடமை. எதுக்கு தனியார் பள்ளிகளை 70% கட்டிக்கலாம், அதுக்கு தமிழகத்துக்கு
புரிதலுக்காக ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ ஒரு ஒரு பெற்றோர் மனநிலையில இருந்து ஒரு தனியார் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய மாணவன் வந்து நான் ஒரு பெற்றோர் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை பொருளாதார ரீதியா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம், அவங்களோட புள்ள செல்போன்ல படிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு ஒரு அரசு பள்ளி மாணவரோட பெற்றோருக்கு ஐயோ நம்ம குழந்தையோட படிப்பு வீணாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சமும் இந்த அரசு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா, இதை எப்படி அரசாங்கம் அணுகிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த நிலைப்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் வர வர இப்ப கொரோனா தொற்றோட தீவிரத்தன்மை அடைந்து அடுத்தடுத்த பயங்கள் அச்சங்கள் வந்து கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுவது கூட பேரண்டுகளுக்கு சிரமம் தான். இருந்தாலும் அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்காமல் சமமான வாய்ப்புகள், அப்பா எல்லாருக்கும் படிப்பு இன்னும் போயிருக்கு, எல்லாருக்கும் படிப்பு ஒரே நிலையில தொடரும் என்ற எண்ணங்களை பொதுமக்களிடம் கொண்டு வந்து விடக்கூடிய வேலையை அரசுதான் செய்ய வேண்டும். இந்த அரசு இதை செய்யாமல் விட்டு விட்டு பார்த்தா இப்ப அந்த பிள்ளைங்க படிக்குது இந்த பிள்ளைங்க படிக்கல என்ற உணர்வு அங்கங்க ஒரு சில பெற்றோர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த அந்த நிலைப்பாட்டை அந்த உணர்வை மாற்ற வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் தமிழகத்திலே சமமான கல்வி வாய்ப்புகள் தான் வழங்கப்படுகிறது என்ற நிலைப்பாட்டை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தான் இருக்கிறது. நிச்சயம் முதல்ல கொரோனா தீவிரத்தை கொரோனா தொற்றை உயிரை காப்பாற்றுங்க, அப்புறம் எல்லாம் தானே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கொஞ்சம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சாலே எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுத்தாலே அது எல்லாத்தையும் சரி பண்ணலாம்ன்றது ஒரு அரசு போதிய விழிப்புணர்வையும் அரசாங்கம் கொடுக்கணும். அதே சமயத்துல ஒரு பாகுபாடு இல்லாத கல்வியை தரணுங்கிறத உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு தேவனையும் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம், மக்களுக்கு சில பேருக்கு இருக்கதான் செய்யும் அச்சம், நம்ம குழந்தை படிக்கலேன்னு சிலருக்கு இருக்கதான் செய்யும். இதை அவங்களுக்கு உளவியல் ரீதியாக புரிய வைக்கிறதும் போனால் நோய் வந்துருங்கிற ஒரு அபாயம் இருக்கிறத தெரிய வைக்க வேண்டியதும் அரசோட கடமை நினைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விஷயத்தை எடுக்கிறேன். ஒரு காவலர் ஒருத்தரை தாக்கும்போது அது ஒரு வழக்காக பதிவாகும் போது சாத்தாம் குளத்தில் அவங்களோட மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மாணவர்களோட மன அழுத்தத்தை அரசு கவனிக்க தவறிச்சோம். உண்மைதாங்க, அதாவது மன அழுத்தங்கிறத தாண்டிங்க மிகப்பெரிய அச்ச உணர்வு குழந்தை மனசில் இருக்குங்க. மிகப்பெரிய அச்சம் நான் வந்து நிறைய பேர்த்தோட தொடர்பு கொள்கிறேன், நிறைய நான் வந்து தொடர்ச்சியாக ஆசிரியரோட இயங்கக்கூடியவன். நான் ரெண்டு மூணு தொடர்ச்சியாக அந்த ஒரு குழந்தைநேய பள்ளி கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு இருக்கும், அவங்களோட நான் தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நமக்கு வந்து அப்பா அம்மாவுக்குள்ள வீட்டுக்குள்ளே குடும்ப வன்முறைங்க அடைஞ்சு கிடக்கிறோம், நாடடங்கி ஊரடங்கி வீடு. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு வறிய நிலை, அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, அந்த டென்ஷனில் இந்த குழந்தையும் இருக்குது. ஏன்னா நான் சொல்லலை வருங்க, தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சொல்லுதுங்க, இந்த 100 நாட்களில் 100 நாட்களில் நடந்தது 300,000 மேற்பட்ட குழந்தை மீதான தீங்கிழைத்தல், அபியூசஸ் அபியூசஸ் அப்படிங்கிற உடல் ரீதியாக மன ரீதியாக பாலியல் ரீதியாக பிறக்க 4 அபியூஸ் சேர்த்துரு 300,000 மேலே. இங்கே இந்த 100 நாள்லைங்க தமிழ்நாட்டில் 234 சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, இதெல்லாம் யாருமே பேசலை. இந்த 100 நாளில் 930 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். நான் சொல்கிற டேட்டா அத்தனையும் அரசு டேட்டா, அதாவது சைல்டு ஹெல்ப் லைனோடைய டேட்டா நீ பதிவு செய்யப்பட்டது இன்று இளைய தினத்தில் வந்திருக்கு வந்திருக்கு. இப்போ இவ்வளவு நெருக்கடியான சூழலில் எப்படா வீட்டை விட்டு வெளியேறலாம் எங்காவது போகலாம் அப்படிங்கிற சூழல், அவ்வளோ பெரிய அச்ச உணர்ச்சி இருக்கிற குழந்தைய நான் வந்து என்ன பண்ண ஆற்றுப்படுத்தணுங்க? கவலைப்படாத, நீ வந்து தைரியமாக இரு, உனக்கு ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு தொலைபேசி பண்ணி, நான் நிறைய ஆசிரியர் பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக, நிறைய ஆசிரியர் குழந்தையோட தொலைபேசியில் பேசி கவலைப்படாத, பரீட்சையை பற்றி கவலைப்படாத, உனக்கு வந்து எல்லா சிக்கலும் மீட்டுலாம், நீ தைரியமாக இரு, கொரோனா வென்றெடுத்துலாம், நம்ம மிகப்பெரிய அம்மை நோய்களில் கோடிக்கணக்கான பேர் இறந்ததுக்கப்புறம் மீண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அந்த கல்வி மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் ஆசிரியர் வேணுமே ஒழிய அரசு வேணுமே இல்லையா? ஏன்னா அரசு தான் முதல் கடமையாளர். இன்றைக்கி வந்து இப்போ சமூகத்திலே அரசு முதல் கடமையாளர், ரெண்டாவது சமூகம், மூன்றாவது குடும்பம்.
நீங்கள் இங்கே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குடும்பத்து மேலே தான் போய் குற்றப்படுத்துவாங்களோ இல்லையே. ஒரு குழந்தை தொழிலாளர்னா குடும்பத்துக்கு அவமானம் எழுதுவாங்க, அந்த தேசத்திற்கு அவமானம். முதல் கடமையாளர் அரசு, அப்பா அம்மாவுக்கு வேலையெல்லாம் வச்சுருக்கார். அப்போ அந்த அந்த சூழலே நம்ம எனக்கு நிற்கிங்க. குழந்தை காணாமல் போவது அதிகரித்திருக்கிறது. இதை நான் சொல்லல, தேசிய குழந்தைகளை பாதுகாப்பானே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை காணாமல் போகிறாங்க இந்த இந்த சூழல். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க சாத நம்ம புதுக்கோட்டையில் ஒரு பாலியல் வன்முறை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நெருக்கடியான சூழலில் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆன்லைன் எஜுகேஷன் ஆல்டர்னேட் ஒன்றே கேட்பாங்க, நீங்கள்லாம் ஆன்லைனுக்கு எதிரானவர்கள், நீங்கள்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவங்க எங்களை சொல்லுவாங்க. நான் எதை வளர்ச்சிக்கு சொல்ல, நாங்கள்லாம் வந்து வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறவங்க தான். ஏன்னா டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்க, அவர் ஆன்லைனில் அவர் உட்காந்து பேசுகிறவர், அவரோட பேச முடியல. அவங்களும் தான் டெக்னாலஜி நம்ம ஊரில் இருக்கு. அப்போ அந்த சூழலில் நீ கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று வச்சுக்கேன். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. அண்ணா நூலகத்தில் 8வது மாடியில் நூலகத்தெல்லாம் நூலெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஒரு பெரிய ஸ்டூடியோலாம் போட்டீங்க. அதை ஏன் போடக்கூடாது? அது அது டிவியில் வந்து சாதாரண குழந்தை பார்க்காதா? ஏன் அதை போடக்கூடாது? இன்றைக்கி தேவைங்க குழந்தைக்கு என்ன வேணும்னா, எழுத்துக்கள் மறந்துடக்கூடாது, அடிப்படை கல்வி மறந்துடக்கூடாது. அதுக்கான வேலையில் ஏதாவது நீங்கள் யோசிக்காமல் அடிப்படையான கல்வி. நாங்கள் உடனே சொல்கிறோம், நீ எல்லாம் குழந்தை கல்வியெல்லாம் மறுக்கிறேன், கல்வியெல்லாம் மறுக்கல. குழந்தைக்கு கல்வி என்பது ஆன்லைனில் அதுக்கு மாற்ற நீ தேடு. அழகான ஒரு மைக்ரோ கிளாஸஸ் அப்படின்னு பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தில் ஒரு விழியன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் இருக்கிறார், டாக்டர் வசந்தி தேவி போன்ற. இவர் யாரும் இவங்களும் இந்த அரசாங்கத்துக்கு தான் கருது. டாக்டர் வசந்தி தேவி, மாடசாமி, சுடரொளி, இந்த மாதிரி சார்ந்த சில போன்ற அழகான பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கள், மூத்த கல்வி அவங்கெல்லாம் சேர்ந்த மைக்ரோ கிளாஸஸ், ஒரு சிறு வகுப்புகள், சிறு குழந்தைகளுக்கு அடிப்படையான விஷயம், விளையாட்டு வழி, இப்படி நிறைய முயற்சிகளை ஆன்லைனில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி யாரும் கேட்குறாங்களா? வாங்க நீங்களே ஒரு ஆல்டர்னேட் பண்ணலாம், வாங்க தமிழ்நாடு அரசு, வாங்க கூப்பிடுங்க. யாரை கூப்பிட்டுருக்காங்களா? நாங்கள் வந்து குற்றப்படுத்திருக்கு இல்லைங்க, நாங்கள் ஆதங்கப்படுத்துகிறோம். நீங்கள் டாக்டர் வசந்தி தேவியாக இருக்கலாம், அல்லது பெரிய கல்வியாளர்களாக இருக்கலாம், ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர், நாங்கள் சார் கல்வியை குழந்தைகிட்டு கொண்டு வரக்கான முயற்சி தான் பண்ணுறமே ஒழிய. நீங்கள் குறிப்பிட்ற இந்த விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு கேள்வி எழுது. தமிழ்நாடு கட்டமைப்பு ரீதியாக வளர்ந்த ஒரு மாநிலம், கல்வி ரீதியாக தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வளர்ந்த மாநிலம். இந்தியாவிலேயே கல்வி நிலை இப்படி தான் இருக்கா, இல்லை ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பின்னாடி உள்ள பின்தங்கிய மாநிலங்களான பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்குறோம், அங்கே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதோட ரொம்ப கொடுமையான மாநிலம். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஒரு சமூக நீதிக்கான மாநிலங்க, இன்றைக்கி வந்து அதெல்லாம் ரொம்ப சொல்லுறது. 50 ஆண்டுகளில் வந்துங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பெரியாரோட தாக்கம், அண்ணாவோட தாக்கமெல்லாம் இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய சமூக நீதிக்கான, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாடு அருமையான ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் நான் நல்லா இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து பீகார்லேயும் நான் ஒரிசாலையும் நம்ம கேட்க மாட்டாங்க, பள்ளிக்கூடமே கிடையாது. நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் ஆடு மாடு கட்டி வச்சுருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் கல்வி முறைகள். நம்ம இவ்வளோ அழகான ஒரு கட்டமைப்பு, நல்ல ஒரு கொள்கை ரீதியான அழகான முடிவு, குழந்தைக்கு நண்பர்கள் உணவு கொடுத்தது இந்தியாவிலே முதல் முறை, பள்ளிக்கூடத்தில் கொடுத்ததுக்கு இடஒதுக்கீடுக்கான விஷயங்கள் பண்ணுது, பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லா பாடத்திட்டத்தையும் சமமாக பள்ளிக்கூடத்தில் பாகுபாடெல்லாம் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது, ஸ்மார்ட் கல்வியில் இருக்குது, எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் டாய்லெட் கொண்டு வந்தது, எல்லா பள்ளிக்கூட கட்டமைப்பு இதெல்லாத்தையும் கொண்டு வந்த மாநிலத்தில் தான் இந்த கேள்வி கேட்குறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை இப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு வந்துட்டோமா, ஏன்னா கட்டமைப்பு இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தி அதில் பயன்பெறக்கூடிய மாணவர்களை சிதைச்சு இந்த கட்டமைப்பை சிதைக்கிற இடத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோமா? உறுதியாக சொல்கிறேன், இந்த நாட்டினுடைய இறையாண்மையே அரசு பள்ளியில் தான் இருக்கிறது, எல்லாமே அரசு சார்ந்த. ஏன்னா நீங்கள் அரசு பள்ளிகளில் தான் நம்மளுடைய அரசு சிஸ்டத்தை கொண்டு வரும். தனியார் பள்ளிக்கூடத்துலிங்க மத ரீதியான நிறைய உள்ள கொண்டு போகிறாங்க, சாதி ரீதியாக நடத்துகிறாங்க, தனியார் பள்ளிக்குள்ள வர்க்க ரீதியாக நடத்துகிறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அங்கே வந்து அங்கே அரசமைப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அப்போது இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அரசு பள்ளிகளை கட்டமைக்கணும். அப்போ நான் கேட்குறேன் வைக்கிறதுன்னா, இந்த 18 பேர் கொண்ட இந்த உயர்மட்ட குழுவை தூக்கி எறியணும். உண்மையான அரசு பள்ளி அரசு சார்ந்த விஷயத்திலிருந்து ஆட்களை உள்ளே கொண்டு வந்து சாமானிய மக்கள் குழந்தை வருவதற்கு. அப்போ அது கட்டமைப்பில் ஆதி திராவிட பள்ளிக்கூடம், ட்ரைபல் பள்ளிக்கூடம், ஃபாரஸ்ட் பள்ளிக்கூடம், எம்பிசி, மைனாரிட்டி ஸ்கூல், இதோட ரெப்ரஸன்டேஷன்லாம் அதில் வரணும். நல்ல லாங்கர் டிஸ்கஷன் நடத்தி நீங்கள் கல்வியில் மாற்றம் கொண்டு வாங்க. ரெண்டாவது, இந்த ஆன்லைன் எஜுகேஷனுங்கிற விஷயத்தை நீங்கள் தூக்கி எறிங்க, ஆன்லைனுங்கிற எஜுகேஷன் தூக்கி பள்ளியில் குழந்தைகள் பார்க்கணும். மூணாவது விஷயம் வந்துங்க, இன்றைக்கி குழந்தைகளுக்கு எளிய முறையில் கற்றல் கொடுக்குற வடிவங்கள் நீங்கள் வாங்க, அதற்கு நீ கல்வியாளர்களை கூப்பிட்டு வச்சு பேசி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுங்க. அடுத்து குழந்தையை வந்து வருகிற காலகட்டத்தில் பள்ளிக்கூட திறங்க உடனே நீங்கள் தேர்வு வைக்காமல் குழந்தை உளவியல் ஆக்கி உளவியல் பண்ணு, எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா அதை தரவு பண்ணுங்கள். எல்லா குழந்தையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த குழந்தை வந்து குழந்தை தொழிலாளர் இடம், குழந்தை திருமணம், அந்த குழந்தைக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு இருக்குது. அடுத்துங்க, தமிழ்நாட்டில் கல்விக்கு புகார் கொடுக்குறக்கு ஒரு நம்பர் கிடையாதுங்க, ஒரு புகார் கொடுக்குறக்கு நம்பர் இல்லை. ஒரு நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இங்கே மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் தான் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை பாதுகாக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் மனித உரிமையான அமைப்பு, குழந்தைக்கான அந்த அமைப்புக்கு தான் தலைவர் கிடையாதுங்க, உறுப்பினர் கிடையாதுங்க. மார்ச் 23 மூடி வச்சுருக்காங்க. இதான் துரதிருஷ்டம் தமிழ்நாட்டோட நிலைமை பாருங்க. நான் போய் ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்காவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற கல்வித்துறையிலையும் கிடையாது.
குழந்தை உரிமை பாதுகாப்பானே கிடையாது. நான் எங்க போவேன்? அப்ப அப்ப அந்த பட்ட அப்ப நான் சொல்றது வந்து சென்னையில் இருக்கிற நான் பேசுறேன், ஒரு விளிம்பு நிலை குழந்தையோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப நான் சொல்றது தமிழகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜாகிரபிக்கலா விளிம்பு நிலை தலித் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்று முன்னேறுவதற்குத்தான் என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைநாணத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமமலை போல் கீர்த்தி எய்து இன்புற்றார் என இயம்ப கேட்டுடல் என்னாலோன் பாவேந்தர் சொன்னது நடக்கும். இல்லாட்டி நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நிறைய பேர் குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே தள்ளியிருப்பாங்க. மாணவர்கள் குழந்தைகளோட ஒரு குரலை கேட்கறதுக்கான ஒரு அமைப்புகள் இங்க இயங்கலங்கிற ஒரு பார்வையங்களோட தான் எடுத்துக்கிறேன். திரு தியாகராஜன், இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான புள்ளிக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறேன். 11ஆம் 12ஆம் வகுப்பு பாடங்கள்ல சில பாடங்களை குறைக்க அரசு முடிவெடுத்திருக்கு, அதுக்கான பரிசீலனை இருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு முழுமையான பாடத்திட்டங்களை படிச்சு வெளில வரும்போதே இன்னும் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற இந்த சூழல்ல பாடங்களை குறைக்கிறோம், ஒரு பாடத்தையே நீக்கிறோங்கிற மாதிரியான முடிவுகளுக்கு நோக்கி அரசு போறது எதுக்கான அறிகுறியா நீங்க பாக்குறீங்க? எப்படி எத்தனை பேர்கிட்ட கருத்துக்களை கேட்டாங்க, எந்த ஆசிரியர்கள் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க, மாணவர்கள் இதை விரும்பினாங்களா, இதெல்லாம் எங்களுக்கே புரியாத புரியாது. ஏதோ ஒரு அலுவலக மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்பயும் திணிக்கப்படுது. இந்த திணிவு முடிவுகள் இப்படி எடுப்பதனால தான் பல எதிர்ப்புகளும் வருது. இப்போ ஆசிரியர்கள் மத்தியில் இந்த பாடங்கள் குறைப்புகள்லாம் கருத்துக்கள் கேட்டிருந்தா நிச்சயம் இது போன்ற முடிவுகளை இந்த அரசு எடுத்துக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே சொல்லியிருப்போம் நாங்கள். ஏங்க ஒரு MBBS படிக்கிறதுக்காக செலக்ட் பண்ற மாணவன் ஒருவேளை நம்மளோட வாய்ப்புகள் இல்லாத பட்சத்துல மருத்துவத்துக்கு சீட்டு கிடைக்கலன்னா அடுத்து பொறியியலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இது போன்ற அணுகுமுறைகள் பறிக்கின்றன. அதாவது ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்பையே பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த முன்னாள் அமைச்சர் ஒரு பேட்டில சொல்லியிருந்தார். அருமையா விஷம் தடவிய தேர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அது மாதிரியான விஷயத்தை தான் இப்ப இன்னைக்கு அரசு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு கேட்டா பெரிய ப்ரெஷரை நாங்க குறைக்கிறோம், மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு பாடத்தை ரத்து பண்றோம். நான் கேட்கிறேன், ஒரு 1200 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதி இந்த மாணவர் இன்றைக்கு 600 மதிப்பெண்ணா குறைச்சிருக்கீங்க, அதுவே பெரிய ப்ரெஷரை குறைக்கிறதுதான். அப்புறம் அதை தாண்டி எனக்கு ஒரு 500 மதிப்பெண்ண ஒரு பாடத்தையே குறைக்கணும்ன்றது எங்களுக்கு புரியவே இல்லை. இல்ல அப்போ அரசாங்கம் இந்த புள்ளிக்கு வந்துருச்சா, இவர்கள் மருத்துவர் ஆகக்கூடாது, இவர்கள் பொறியியலாளர் ஆகக்கூடாதுங்கிற இந்த மாதிரியான பாகுபாடு நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் நகர்ந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒரு ஆதார புள்ளியே இது மாதிரியான குரூப்ல குறைச்சதுக்கு மற்ற விஷயங்களை செஞ்சதுக்கெல்லாம் என்னுடைய பார்வையில இது ஆதார புள்ளியே மாணவர் நலன் சார்ந்த அக்கறை அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் முதல்ல நீட் தேர்வுல ஏற்பட்ட தோல்வியால அனிதாக்கள் போன்ற அனிதாக்களுடைய இறப்புகளால நிச்சயம் நீட் தேர்வுக்கு விலக்கி வாங்கிடுவோம் என்று சொல்லி வாங்க முடியாமல் தொடர்ந்து பல வாய்ப்புகளை அரசு பள்ளி மாணவர்களும் மற்றவர்களும் இருந்ததன் காரணத்தினால அதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒண்ணுதான் 11ஆவது 12ஆவதுக்கு பொது தேர்வு கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல 11ஆவதுக்கு தேர்வு நடத்துவோம், அந்த மதிப்பெண் வேற எதுக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னது. இப்படி எல்லாம் வந்து நீட் தேர்வில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்காக கொண்டு வந்தது தான். இன்னைக்கு அதோட மீட்சியா தான் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு 500 மதிப்பெண்ணுக்கு குறைக்கிறோம். ஒரு ஒரு பாடத்தை எடுத்துட்டா நிச்சயம் எல்லாரும் நீட் தேர்வு அடிப்பாங்கன்ற ஒரு மாய தோற்றத்துக்காக தான் நான் கேட்கிறேன். ஒரு 3000 மருத்துவ சீட்டு தான் இருக்கு, எத்தனை 10 லட்சத்துக்கு மேற்பட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதுற தேர்வு, ஒரு 3000 பேருக்காக எல்லாருடைய வாழ்க்கையும் அவருடைய எதிர்கால உயர்கல்வியும் சிதைக்கிற வகையில ஒரு அரசு எவ்வாறு முடிவெடுக்கலாம்? இன்னைக்கு ஒரு மருத்துவ மெடிசன் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா? மத்த எத்தனை கோர்ஸ் இருக்கு? ஆர்ட்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, டீச்சர் ட்ரைனிங் இருக்கு, எத்தனையா இருக்கு? அவங்களோட வாய்ப்புகள் எல்லாம் பறித்து நீட் தேர்வுக்காக எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இந்த பாட குறிப்புகள் எல்லாம். இப்படியும் பெருத்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பொறுத்துல 11ஆவது 12ஆவது மாணவரை பொறுத்தவரை உளவியல் ரீதியாக ஒரு சில பாடங்கள் இருக்க வேண்டியது என்பது நிச்சயம் இருக்கணும் உளவியல் ரீதியா. ஏன்னா அவன் வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டாலும் வேற வேற மாதிரியான டைவர்ஷன் தான் மாணவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த எளிமையை ஆல்ரெடி ஆக்கியாச்சு. அரசாங்கம் மாற்று வழி யோசிக்கல, மாற்று வழிக்கு அரசாங்கம் என்னன்னே இன்னும் முடிவெடுக்காத ஒரு நிர்வாக ரீதியா முடிவெடுக்க தவறுறதோட விளைவுகள் தான் இந்த மாதிரியான முடிவுகள் நினைக்கிறீங்களா?
நிச்சயமா சார், நிச்சயமா கருத்துக்களை அடுத்தடுத்த முடிவுகளை அவசரகதியினால் ஏற்படுத்தி எடுக்கக்கூடியதுனால கூட இந்த விளைவுகள் இருக்கும். இப்ப பல விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரை தினம் தினம் அறிவிப்புகளை வெளியிடுவதும் அந்த அறிவிப்புகளுக்கு சாதகமாக இருந்தா அதை வந்து பெருமையா கொண்டாடுறதும், அறிவிப்புகளுக்கு எதிர்ப்புகள் வந்தா அந்த 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 எதிர்ப்புகளை பொறுத்தவரை அமைச்சராக இருந்தா அது எனக்கு தெரியாதுன்றவாரு, டைரக்டர் எனக்கு தெரியாதுன்றவாரு, எப்படி ஆணைகள் வந்ததுன்றே தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் தமிழகமா பள்ளிக்கல்வித்துறையில இருக்கு. இது போன்ற நிலைப்பாடுகளாலதான் இந்த மாதிரி சிக்கல்கள் வருது. இல்ல நான் இன்னொரு புள்ளியில கேட்க விரும்புறேன். ஒரு அரசு பள்ளிகள்ல நிறைய கேம்பெயின் நடக்கும், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது மாணவர்கள் பள்ளிக்கு சேராத மாணவர்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு ஆசிரியர்களே ஒவ்வொரு வீடா போய் கேட்கிற விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேடி தேடி சேர்த்த மாணவர்களை இனிமே நீ படிக்காத அப்படிங்கிற இடைநிற்றல் நோக்கி இந்த அணுகுமுறைகள் நகர்த்துதாங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. இதை எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமா சார், நிச்சயமா. எவ்வளவு அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரை அரசு பள்ளிகளை கட்டமைத்ததிலே, அரசு பள்ளிகள் மாணவர்களை சேர்ப்பதிலே, அவர்களை கொண்டு வந்து படிக்க வைப்பதிலே மிகுந்த ஆர்வத்தோடு இன்றைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் வருகிறோம். அதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தவரை இன்றைய காலகட்டங்கள் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் எல்லாம் அரசு பள்ளிகளை மேலும் வரப்பதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய சூழலை அதை அது சாதகமாக தமிழக அரசு பயன்படுத்தியிருக்க வேண்டும். நல்ல ரெண்டு பேருக்குமான சரியான வாய்ப்புகளை கொடுத்து இப்ப அந்த ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகள் எல்லாம் அரசு பள்ளிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை எடுத்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு தனியார் பள்ளிகளை எப்படியும் எந்த சூழ்நிலையும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்று நினைப்பது என்பது அரசு பள்ளிகள் எப்படி போனாலும் பரவாயில்ல, தனியார் பள்ளிகள் இருக்கட்டும் வரணும்ன்ற எதிர்பார்ப்பா இருக்குமான்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. எங்களை பொறுத்தவரை மாணவர்கள் நலன் அரசு அக்கறை செலுத்துதுங்கிறத உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு தேவனை, என்ன இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம். அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் கவனிக்க தவறுது. குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களை நம்ம மறந்துட்டு ஒரு சில கொள்கை முடிவுகளை எடுக்கிறோமாங்கிற கேள்வியும் எழுப்புதுங்கிறீங்க. இது குறித்த உங்களோட பார்வை. அதாவது அரசு மாணவர்களை மறந்துட்டு இல்லை, அரசு மாணவர் புறந்தள்ளி விட்டு தான், அந்த புறந்தள்ளி தான் மிக முக்கியமான விஷயம். அரசு மாணவர் அரசு பள்ளி மாணவர்களை புறந்தள்ளி வர்றதுனால தான் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் யாரையும் கொண்டு வரல. நீங்கள் வந்து இந்த இருக்கிற எல்லா ஃப்ரேம் ஒர்க்கிலும் யாரையுமே கொண்டு வராமல் இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பள்ளிங்கிறது வந்து ஒரே பள்ளிக்கூடம் இல்லைங்க, நம்ம ஊர் அரசு பள்ளிங்கிறது ஒரே அரசு பள்ளிங்கிறது வந்து அதுக்குள்ளேயே நிறைய கிராஸ் கட்டிங்காக இருக்குது. அந்த ஆதிதிராவிட பள்ளியாக இருக்கலாம், ட்ரைபல், அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் உட்காந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ இருக்கிற ஆதிவாசி குழந்தைக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஜாக்ரபிக்கலாக கிராஸ் கட்டிங்காக அந்த பகுதி சார்ந்து அந்த குழந்தைகிட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய வந்து நம்ம கண்டினியூஸாக பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்க வைக்கணுங்கிறது தான் கொண்டு வரணும். அதுதான் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வெளியே தள்ளக்கூடாதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இது நம்ம வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனியார் பள்ளியோட நிலைமை இன்றைக்கி என்ன அடுத்து என்ன ஆகுதுன்னா எல்லாம் பயப்படுறாங்க இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல என்ன பண்ணுறது, அதுக்கு அரசாங்கம் ஃபீஸ் கட்டுங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அரசாங்கம் தனியார் பள்ளிக்கு. யார் உங்களை பள்ளி பள்ளிக்கூடத்தை நடத்த சொன்னால் யாரை கையெடுத்து கும்பிட்டாங்களா, ஐயோ தனியாரெலாம் பள்ளிக்கூடம் நடத்துங்க நீங்களாம் பெரிய அப்படின்னு யார் கேட்டா? நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஒளிவு முறை இல்லை, நீங்கள் பணத்தை வந்து நீ கொள்ளையடிக்கிறக்காக நீ பண்ணுறீங்கிறது ஓப்பனாக எல்லா இடத்துலையும் தெரியுது. நீங்கள் எது எதுக்கெல்லாம் நடத்துறீங்கிறது தெரியும். இப்போ அப்போ நம்ம சொல்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருங்க. தமிழ்நாடு அரசு ஒளிவு முறை வென்றி பதில் சொல்லுங்கள். பதில் சொல்கிற கடமை யாருக்கு? இந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்லுங்கள்? நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஏன் முடிவு எடுக்கிறோம்? 11வதுல இப்படி மாத்திரம் சிலபஸ் மாத்திரம் என்ன முடிவு, அதுக்கான ரீசன் சொல்லுங்கள். யாரோட டிஸ்கஸ் பண்ணீங்க? சரி, அடுத்து ஆன்லைன் எஜுகேஷன் கொண்டு வரலான்னு இருக்கான். அப்போ நான் கேட்குறது, நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு துறைக்குள்ளே நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கிங்களா? இப்போ எனக்கு நானே அட்வைஸ் பண்ண முடியுமா சார்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டைரக்டர்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களும் அட்வைஸ் பண்ணிக்கோங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கா, நல்லா இருக்கு நல்லா இருக்குது. நான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் விரிவு பண்ணுங்கள். வெளியிருந்து ஆட்களை கொண்டு வாங்க, பேசுங்க. இது வந்து யாருமே வந்து குற்றப்படுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நாளைக்கு வந்து அதனோட வாழ்க்கைங்க, நாளைக்கு அவங்களோட வாழ்வு. அப்போ அந்த நிலையை உருவாக்கணும்னா நீங்கள் அதை வந்து அந்த பதில் சொல்கிற கடமையின் அடிப்படையில் ஜனநாயகமாக எல்லாத்தையுமே அரசு கல்வித்துறையில் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணுங்கிறத ரெண்டு பேரோட கருத்துக்கள்லேருந்துமே பார்க்க முடியுது. ஒரு மாணவரோட கல்வி அப்படிங்கிறது சமூக நீதிங்கிற பார்வையிலிருந்து தான் பார்க்க பண்ணுங்கிறத மேலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு பதிவு பண்ணிக்குது. எங்களோட இணைப்பில் வந்து மரங்கில் இணைந்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு இது விவாதமல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.